வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலேட் காலேஜஸ்க்கு ஒரு முக்கியமான சர்க்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டி அஃபிஷியல் அப்படிங்க தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலேட் காலேஜஸ்க்கு வந்து இன்னைக்கு ஒரு சர்க்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 27/7/2021. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதாவது, அனைத்து இணைய பெற்ற சுயநிதி கல்வியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரின்சிபால்ஸ்க்கு. டிஎன்டியூ இணைய பெற்ற சுயநிதி கல்வியியல் கல்லூரிகளில் 2020-21 கல்வியாண்டு எம்எட் பட்ட வகுப்பு சிபிசிஎஸ் 2nd வகுப்புக்கான கடைசி நாள் அறிவித்தல். அதாவது எம்எட் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடந்திருக்கும் போல இருக்குது, அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிட்ஸ் ஆஃப் த அஃபிலேஷன் மீட்டிங் 30/3/2021. அதே மாதிரி தமிழக உயர்கல்வித்துறை ஆணை 24/3/2021. டிஎன்டியூ சர்க்குலர் 30/3/2021. மேற்கொண்ட பார்வையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைய பெற்ற அனைத்து சுயநிதி கல்வியியல் கல்லூரிகளில் 2020-21 கல்வியாண்டில் எம்எட் பட்ட வகுப்பிற்கு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு சிபிசிஎஸ் பருவத்தேர்வு செமஸ்டர் பேட்டர்ன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் என்சிடிஇ, ஸோ என்சிடிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன், ஸோ அதோடைய ரூல்ஸ் பிரகாரம் ஒரு பருவத்திற்கு அதாவது ஒரு செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வேலை நாட்கள் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். எனவே 2nd பருவத்திற்கான வேலை நாட்கள் வருகின்ற அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் செம்முக்கான அந்த ஒர்க்கிங் டேஸ் வருகின்ற 16/8/2021 அதாவது ஆகஸ்ட் 16 வந்து நிறைவடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நிறைவடைகிறது. மேலும் கல்லூரி முதல்வர்கள் இதுநாள் வரை 2nd பருவத்தில் பயிலும் எம்எட் மாணவர்களுக்கு இணையவழியில் கற்பிக்கப்பட்ட முடிக்கப்பட்ட பாடங்கள் குறித்து விவரங்களை வருகின்ற 10/8/2021 ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் tntu@gmail.com என்ற மின்னஞ்சல் வழியாக அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் எம்எட் பட்ட வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கான 2nd பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்து தகவல் பல்கலைக்கழக இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் கல்லூரி முதல்வர்கள் கல்லூரிகளில் வகுப்புகள் நடத்துவது குறித்து தமிழக அரசின் உயர்கல்வித்துறையால் அவ்வப்போது வெளியிடப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாது பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எட்க்கு வந்து அந்த செமஸ்டர் பேட்டர்ன் வந்து கொண்டு வந்தாங்க, இப்போ அதில் அவங்களுக்கான அந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எட் மாணவர்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயருக்கு ரிசல்ட் எப்போ தான் வரும்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், பிஎட் செகண்ட் இயருக்கான அந்த ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் July 31 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் அதுக்கு முன்னாடியுமே வந்துடும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த ஜூலை மந்த்துக்குள்ளே உங்களுக்கான அந்த செகண்ட் இயர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்க் ஷீட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரொவன்ஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா August 2 உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ அனுப்பினமாதிரி இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.